அதிகமாக யாராவது பேசும்போது அவங்கள்ட்ட சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இருக்கும். அது என்னென்னா, எல்லாத்துக்கும் தனித்தனியான ஒரு டயட் கிடையாது. எப்படின்னா, வெயிட் லாஸ் பண்ணணுன்னா அதுக்குன்னு ஒரு தனி டயட், அதுவும் ஃபேட் லாஸ் பண்ணணுன்னா அதுக்கு தனி டயட், வெயிட் கெயின் பண்ணணும்னா தனி டயட், மசில் கெயின் பண்ணணும் தனி டயட், எனக்கு இந்த உடம்புல இந்த பிரச்சனை இருக்குது, கை கால் வலிக்குது, இல்லைனா இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று, இல்லை ஸ்கின்ல ப்ராப்ளம் இருக்குது, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். அது எல்லாத்துக்கும் தனித்தனி டயட் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க, தேடிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி அந்த மாதிரி கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரே டயட்டு தான். அது என்ன எப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹெல்த்தை பற்றி நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உடம்புக்கு சத்து எல்லாம் தேவை. ஸோ சத்து அப்படின்னு சொல்லி அதை பயங்கரமாக ஒரு சயின்டிஃபிக் டேர்ம்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. இயற்கை நமக்கு ஆல்ரெடி பொருட்கள் கொடுத்துருக்கு, அது எது சாப்பிடணும்னு நம்மளை எந்த இடத்துல படைச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரெக்டான அது கொடுத்துருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் நம்ம சாப்பிடணும். ஸோ அதை சாப்பிட்டோன்னா நமக்கு நம்ம ஆரோக்கியமாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். ஸோ எல்லா விஷயம் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் இப்போ என்ன ஆயிருக்குன்னா, நம்மளாக தனியாக ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணி நம்ம அதில் வாழ்ந்துட்டுருக்கோம். அதில் நம்மளோட பார்க்குறக்கு எது அழகாக இருக்குது, நாக்குக்கு அப்போதைக்கு எது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அது இதுன்னு கெமிக்கல்லாம் போட்டு வேறு வேறு மாதிரி ஏதோ ட்ரை பண்ணி நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ இப்படி சாப்பிடும்போது எக்கச்சக்கமான டயட்ஸ் இருக்க மாதிரி ஒரு இல்யூஷன் ஒன்று கிரியேட் ஆகுது. ஸோ இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, வெயிட் ஏறுறதுக்குன்னா அவருக்கு இவரை ஃபாலோ பண்ணணும், வெயிட்டை குறைக்கணும்னா அதுக்கு இவரை ஃபாலோ பண்ணணும், இந்த பிரச்சனைனா அதுக்கு இவரை ஃபாலோ பண்ணணும், இந்த டாக்டரை போகணும், இல்லை இந்த டயட்டிஷியன்ட்ட போகணும், இல்லை அப்படின்ற மாதிரி சும்மா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. ஆனால் ஆக்சுவலி உடம்புக்கு தேவையான கரெக்டான நியூட்ரிஷனை கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உடம்பு தன்னோட எல்லா பிரச்சனைகளும் அது தானே சரி பண்ணிக்கும். எல்லா பிரச்சனையும் நான் சொல்கிறது, பிறக்கும்போது ஒரு சிலருக்கு குறைபாடு இருக்குது, இல்லை எங்கேயாவது ஒரு ஆக்சிடென்ட்டு, அந்த மாதிரி விஷயத்த சொல்லலை. ஜென்ரலி நம்ம லைஃப் ஸ்டைலில் இருக்கக்கூடிய, நம்ம எதுவுமே பண்ணாமல் லைஃப் ஸ்டைலில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும், நார்மலாக நம்ம வாழும்போது நம்ம படுற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆட்டோமேட்டிக்காக சொல்யூஷன் நம்ம கரெக்டான உணவு எடுத்துக்கிட்டாலே கிடச்சிரும். ஸோ அந்த கரெக்டான உணவு என்ன அப்படின்னா, அதை நம்ம சிம்பிளாக சொல்லணுன்னா ஃபேட், ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட் அப்படின்ற ஒரு இதில் கொண்டு வந்துடலாம். இதுங்களை நம்ம நேச்சுரலான ஃபார்மில் எடுக்கும்போது உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சூப்பராக இருக்கும். இல்லை இந்த வயசில் இருக்கவங்க இவ்வளோ ப்ரோட்டீன் சாப்பிட்ணும், இந்த வேலை செய்கிறவங்க இவ்வளோ சாப்பிட்ணும் அப்படின்ற கணக்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஆமாம் கண்டிப்பாக இருக்குது. ஒவ்வொருத்தரோட உடம்பு வேறு, ஒவ்வொருத்தரோட தேவையும் வேறு. ஸோ இதில் என்னென்னா, நமக்கு அப்போதைய தேவை என்ன அப்படின்றத பொறுத்து அந்த குறிப்பிட்ட சில உணவுகளை நம்ம சாப்பிட்ணும், அவ்வளோதான் விஷயம். ஸோ இப்போது நம்ம ஊரில் மட்டன் நிறையா சாப்பிட்றோம்னு வச்சுக்கோமே, வேறு ஏதோ ஒரு கண்ட்ரியில் அவங்க குதிரை சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்குவோம். ஸோ எல்லாமே இந்த ப்ரோட்டீன் அப்படின்ற ஒரு இதுக்குள்ளே வந்துடும், நேச்சுரலானது. நான் பவுடர் அது இதெல்லாம் சொல்லலை, அதெல்லாம் சும்மா. ஸோ நேச்சுரலான ப்ரோட்டீன், நேச்சுரலான ஃபேட், நேச்சுரலான கார்போஹைட்ரேட். ஸோ இந்த விஷயங்களை நம்ம சாப்பிடும்போது உடம்புக்கு எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். நம்ம தேவையான அளவு எவ்வளோ வேணும் அப்படின்றத அந்த ரேஷியோ மட்டும் மாறும், அவ்வளோதான். இப்போ நான் நாளைக்கே ஜிம்மு ஜாயின் பண்ணுறேன் அப்படின்றதுக்காக நாளைக்கு என்னால் உடம்புக்கு தேவையான இப்போது ஒரு 70 கிலோ அப்படின்னா 140 கிராம் ப்ரோட்டீன் அந்த மாதிரிலாம் சாப்பிட முடியாது. கறி இது வரைக்கும் சாப்பிடுவாங்க, நினச்சாலும் சாப்பிட முடியாது. மேபி ஒரு ஒரு 100 கிராம், 200 கிராம், ஒரு 1/2 கிலோ, இல்லை மேக்ஸ் அவ்வளோதான் சாப்பிட முடியும். ஏன்னா உடனே உடம்பு அதை எடுத்துக்காது, சாப்பிட முடியாது. அது எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணுறது கஷ்டம். அது என்னென்னா சாப்பிடவே தோணலை, ஒரு மாதிரி இருக்குது, அப்படி இப்படி நம்ம ஏதோ ஒரு இது சொல்லிடும், உடம்பே அதை நிப்பாட்டிடும். ஸோ நம்ம வேலை என்ன செய்கிறோம், நம்ம எந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் இருக்கோம் அப்படின்றத பொறுத்து உடம்பு ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ஏற்ற மாதிரியான உணவுகளை அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்க ஆரம்பிக்கும். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போது சொசைட்டியில் இப்போ எது நார்மலாக இருக்குது அப்படின்னா, கண்ட கண்ட விஷயம், ஏதாவது ஒரு சிப்ஸு, ஒரு பிஸ்கட்டு, இல்லை ஏதாவது ஒரு சோடா, பாப்கார்னு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னா அதுக்கு எந்த தடையும் இல்லை, எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம். ஆனால் அதுவே ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம், இல்லை ஒரு ஆரோக்கியம் இல்லை, நம்ம சாப்பிட வேண்டிய ஒரு விஷயம். ஒரு பழம் சாப்பிட்றதுன்னா, ஐயோ பழம் சாப்பிடக்கூடாது சளி பிடிக்கும், கறி இல்லை அந்த மாதிரினா இதில் இல்லை, கறியெல்லாம் சாப்பிட்டா அவ்வளோதான் ஹார்ட் அட்டாக் வந்துடும்.
முட்டெண்ணெய் முட்டெண்ணெய் மஞ்சக்கரு சாப்பிடக்கூடாது, கொழுப்பு இருக்குது, அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான பயம் எல்லாருக்கும் இருக்குது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, டாக்டர் யாரோ ஒருத்தர் சொல்லி, அது சித்த மருத்துவரோ அலோபதியோ யாரோ ஒருத்தர் சொல்லி ஒரு குறிப்பிட்ட உணவு சொன்னது, இப்போ ஒரு சூப்புன்னு வச்சுக்கோமே, ஒரு ஆட்டுக்கால் சூப்பு அந்த மாதிரி ஒரு இதுன்னா, அது வந்து ஏதோ சளி பிடிச்சா தான் குடிக்கணும், இல்லை உடம்புல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது மட்டும்தான் அந்த ஆரோக்கியமான உணவே சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துருச்சு. இப்போ என்ன பிரச்சனைனா, உண்மையை சொல்லப்போனால் எல்லாருமே உடம்பு சரியில்லாமல் தான் இருக்கோம். நம்ம உடம்பு சரியில்லாமல் இருக்கோன்றது நமக்கே தெரியல. இப்போ நம்ம உடம்பு ஒரு விஷயத்துக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அடாப்ட் ஆயிரும். நம்ம ஜங்க் ஃபுட்டே கொடுக்குறோன்னா அந்த ஜங்க் ஃபுட்டுக்கே அடாப்ட் ஆயிரும். உடம்பு உள்ளுக்குள்ள பிரச்சனைகள் அனுபவிச்சுட்டே இருக்கும். அது ஏதாவது சிக்னல் அப்பப்போ கொடுக்கும், ஒரு சளி வரலாம், இல்லை ஏதாவது ஒரு பேதி வரலாம், இல்லை ஏதாவது ஒரு காய்ச்சல் வரலாம், அப்போல்லாம் மாத்திரை போட்டு மாத்திரை போட்டு நம்ம அடக்கிட்டே இருப்போம். திடீர்னு எப்பயாவது ஒரு தடவை அது இந்த மாதிரி ஒரு தவறான வாழ்க்கை முறை, தவறான உணவு முறையை பற்பல டெக்கேட்ஸாக வாழும்போது திடீர்னு ஒரு 40 வயசு, 50 வயசு, 60 வயசு ஏதோ ஒரு டைமில் திடீர்னு ஒரு பிரச்சனையாக கொடுக்கும். ஸோ அது கேன்சராக இருக்கலாம், டிபியாக இருக்கலாம், ஆஸ்துமாவாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் 40 வயசு, 50 வயசு, 30 வயசு கூட என்னப்பா நான் ஜாலியாக இருந்துட்டு போயிடுறேன் இருக்கு வரைக்கும் அப்படின்னு வெளியில் சொல்லுவாங்க. இது சொல்கிறதுக்கு நல்லா காமெடியாக இருக்கும் அந்த நிலாகு. ஏன்னா நம்ம படத்துலலாம் கற்றுக்கக்கூடியது அதுதான், படத்துலேருந்து என்ன சொல்கிறாங்க, காசு தான் முக்கியம், இல்லை ஜாலியாக இருக்கணும், அந்த ஒரு ஒரு போலியான ஒரு லைஃபுக்கு படங்கள் இந்த மாதிரி மாஸ் மீடியா அதை தான் இம்போஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நம்ம அது அது அதோட ஃப்ளோலேயே போக ஆரம்பிச்சிட்டோம். இப்போது ஒரு 40 வயசு 50 வயசில் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை உடம்புல வரப்போகுது அப்படின்னா, அதுக்கு உண்டான அறிகுறி அவங்களுக்கு முன்னாலிருந்தே வர ஆரம்பிக்கும். ஏதாவது ஒரு உடம்புல எங்கேயாவது அரிப்பு வரலாம், தடிப்பு வரலாம், இல்லை எங்கேயாவது சின்னதாக ஒரு வலி வரலாம், மனசில் ரொம்ப பயம், கவலை, பதட்டம் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். ரொம்ப பயங்கரமான டிப்ரெஷனில் இருப்பாங்க. ஆனால் அது வெளியே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது அது டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு இதுவே தெரியாது. வயசானால் இப்படி தான் அப்படின்ற மாதிரி இப்போ எல்லோரும் பழகியாச்சு. எல்லாம் கூட்டத்தோட கூட்டமாக அப்படியே அந்த நோய் தான் வாழ்க்கையே அப்படின்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். ஏதாவது ஒரு அந்த மாதிரி உடம்பு ரொம்ப மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குன்னா, ஏதாவது ஒரு ஜூஸோ சிப்ஸோ மிச்சரோ முறுக்கோ சம்திங் கண்ட கண்ட சாப்பிடக்கூடாத விஷயங்களை சாப்பிட்டு அப்போதைக்கு மட்டும் சந்தோஷப்படுத்தி அதை அப்படியே பெருசாக வாழ்ந்துட்டே போகிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அது பெரிய பிரச்சனையை கொடுக்கும். அந்த பிரச்சனை வரும்போது அந்த டைமில் அது ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். இப்போது ஒரு கேன்சர் வந்திருக்கு, இல்லை ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை உடம்புல வந்திருக்குன்னா அப்போ டாக்டர்கிட்ட போகிறோம். சித்த மருத்துவமாக இருக்கலாம், அலோபதியாக இருக்கலாம், யாரோ ஒருத்தர். அவங்க ஒரு சில உணவு முறைகளை சொல்லுவாங்க, நீங்கள் இதை மட்டும்தான் பண்ணணும், இதை மட்டும்தான் சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போது அதிலிருந்து எல்லோரும் என்ன கற்றுக்குறாங்கன்னா, ஓ இது இந்த பிரச்சனைக்கு இது, அந்த பிரச்சனைக்கு இது, அந்த மாதிரி போயிடுறாங்க. இப்போ உடம்புல ஒரு சிக்கல் இருக்கும்போது அப்போ நமக்கு ஒரு சில விஷயங்கள் தான் சாப்பிட முடியும். உதாரணத்துக்கு இப்போது வயிறு ரொம்ப கெட்டு போயிருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். அந்த மாதிரி டைமில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு உணவை நம்மளால் சாப்பிட முடியாது. சித்த மருத்துவத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, உடம்பு சரியில்லாதப்போ கறி சாப்பிட வேணாம்னு சொல்லுவாங்க, ஆனால் சூப்பு மாதிரி வச்சு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அது அப்படின்னா, கறி சாப்பிடக்கூடாதுன்றது அர்த்தம் இல்லை. ஏன்னா கறி சாப்பிட்டா அதை செரிக்கிறதுக்கு ரொம்ப ஆற்றல் தேவைப்படும், உடம்பு அப்போ வீக்காக இருக்கும், அப்போ அதனால் உடம்பால் செரிக்க முடியாது. ஆனால் அதுவே ஒரு சூப்பாக வச்சோன்னா அந்த கறியில் இருக்கக்கூடிய எனர்ஜி எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு டைஜஷன் முடிஞ்ச மாதிரி அது சூப்பில் ஒரு திரவ நிலையில் வந்துடும். ஸோ அது நம்ம குடிக்கும்போது உடம்பால் ஈஸியாக அந்த எனர்ஜியை எடுத்துக்க முடியும். ஸோ இந்த சூப்பே நம்ம ரெகுலராக குடிச்சிட்டு இருந்தோன்னா பிரச்சனை வந்துருந்துருக்காது. ஆனால் நம்ம ரெகுலராக என்ன பண்ணுவோம்னா, கண்ட கண்ட டிவியில் பார்த்தது, ஏதாவது ஒரு ஆக்டர் சொன்னது, இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் சொன்னது, அந்த மாதிரியான ட்ரிங்க்ஸை ரெகுலராக குடிச்சிட்டு இருந்திருப்போம். உடம்பு சரியில்லாதப்போ ஒரு சூப் ஏதாவது ஒன்று குடிக்கிற மாதிரி வந்திருக்கும். ஸோ இப்போ என்ன ஆயிடுதுன்னா, உடம்பு சரியில்லாதவங்க தான் சூப் குடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுது. ஸோ ஒரு கரெக்டான ஒரு லைஃப் ஸ்டைல், உண்மையாக நம்ம நேச்சரை டிசைன் பண்ண லைஃப் ஸ்டைலில் நம்ம இருக்கிறது அப்படின்றது ஏதோ நோய்வாய்ப்பட்டவங்களோட லைஃப் ஸ்டைல் அப்படின்ற மாதிரியான ஒரு இல்யூஷனுக்கு வந்துருச்சு. ஸோ நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய லைஃப் அப்படின்றது என்னென்னா, ஒரு சோகமாக, ஒரு டிப்ரெஷனாக, ஆனால் வெளியில் வந்துட்டு அப்படி ஆக ஓகோ நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்றது, பயங்கரமான போஸ்ட் போடுறது, அந்த மாதிரி ஒரு ஃபேக்கான ஒரு இதுவாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது நேச்சரோட டிசைன்லேருந்து
எக்ஸ்ட்ரீம்லி ஆப்போசிட். சொல்லப்போனால் நேச்சர் நம்மளை எதெல்லாம் எந்த கஷ்டத்தை எல்லாம் நம்ம அனுபவிக்கக்கூடாதுன்னு பார்த்துச்சோ அதுங்களை தேடி தேடி அதுங்களுக்குள்ளே கொண்டு போய் நம்மளாக அந்த ஆப்பில் உட்காந்துக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமான கரெக்டான டயட் என்ன அப்படின்னா, அசைவம், காய்கறி, பழங்கள் இருங்க கொஞ்சம் அதிகமாக இருக்கும், தேவையான அளவு தானியங்கள் அது எடுத்துக்கலாம், பயிர், பருப்பு இந்த மாதிரி விஷயங்கள் தேவையான அளவு எடுத்துக்கலாம். ஸோ இதில் ரேஷியோ மட்டும்தான் மாறும், எது எது எந்த அளவு எடுத்துக்கணும், எவ்வளோ அதை எந்த வடிவத்தை எடுத்துக்கணும் அப்படின்றது அப்போதே நம்மளோட ஹெல்த் கண்டிஷன் என்ன அப்படின்றத பொறுத்தா இருக்கும். நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னா உங்களால் இதில் எதை வேணாலும் சாப்பிட முடியும், எல்லாத்தையும் செம்மையாக சாப்பிட்லாம். நீங்கள் அதிகமாக உங்களால் சாப்பிட முடியாது, அது எப்படி சாப்பிட முடியாதுன்னா உங்களுக்கு போதும்னு தோணிடும், போர் அடிச்சிடும், இது வேணான்னு தோணிடும். அது உங்கள் உடம்பே சொல்லுது இந்த அளவு ப்ரோட்டீன் ஃபேட் இது போதும் அப்படின்றது. உங்களுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு கறியை ஏதாவது சாப்பிட்டிங்கன்னா போதும்னு தோணிடும். உங்களுக்கு பிடிச்ச ஒரு பழமாகவே இருந்தாலும் உங்களால் ரொம்ப அதிகமாக சாப்பிட முடியாது. ஸோ உங்களால் வயிறு ரொம்ப வயிறுத்தில் இடம் இருக்கும், ஆனால் உங்களால் சாப்பிட முடியாது. ஏன்னா பொதுவாக நம்ம கண்ட கண்ட ஜங்க் ஃபுட்டு அதெல்லாத்தையும் சாப்பிட்டு பழகிருக்கோம், உண்மையான ஃபுட்டு யாரும் சாப்பிட்டதே இல்லை. நீங்கள் கரெக்டான ஒரு ப்ராப்பரான ஒரு டயட், இயற்கையோடு இணைஞ்ச மாதிரியான ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா வயிறில் இடம் இருக்கும், ஆனால் உங்கள் உடம்பே போதும்னு சொல்லிடும். ஏன்னா உங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடச்சிரும், அதுக்கு மேலே உங்களால் நினச்சாலும் சாப்பிட முடியாது. நிறையா பேசியிருக்கோம், எந்தளவு கன்வே ஆச்சுன்னு தெரில. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள். இந்த வீடியோக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.